பாய்ந்தோடும் காவிரியின் குறுக்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாறைகள் மற்றும் களிமண் கொண்டு கட்டப்பட்டது கல்லணை. பாய்ந்தோடி வந்த காவிரி ஆற்றினால் டெல்டா மாவட்டங்கள் மழை காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்படாமலும் கோடை காலத்தில் வறட்சியை தடுக்கவும் கட்டப்பட்டது. நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் தொடர்பான சர்வதேச ஆணையத்தின் உலக பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டமைப்புகளில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டிருப்பது கல்லணையின் தனிச்சிறப்பு. நீர் மேலாண்மையை 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே சிறப்பாக கடைபிடித்துள்ளனர் என்பதற்கு கல்லணையை சிறந்த உதாரணமாக கூற முடியும். பொங்கி வந்த காவிரி நீரை காவிரியாறு, வெண்ணாறு என இரண்டாக பிரித்து டெல்டா மாவட்டங்களின் பாசன வசதிக்காகவும் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பிலிருந்து டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்க கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீரை திருப்பி விடுவதற்கு கட்டப்பட்ட இந்த கல்லணையின் வயது சுமார் 2000 ஆண்டுகளாகும். இதனால் டெல்டா மாவட்டங்களில் 500,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று சோழநாடு சோறுடைத்து என்ற பெருமை அடைந்தது. கல்லணை கட்டமைப்பை கண்டு வியந்த ஆங்கிலேயர்கள் தி கிராண்ட் அணைக்கட் என பெயர் சூட்டினர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் புத்துயிர் பெற்றது கல்லணை. அதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் இந்திய நீர்ப்பாசன தந்தை என்று அழைக்கப்படும் சர் ஆர்தர் காட்டன் ஆவார். கல்லணையை நவீனப்படுத்தியதில் பெரும் பங்கு இவருடையதாகும். கல்லணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் 6 மணல் போக்கிகளை அமைத்து நீர்ப்பாசனத்தை சீரமைத்தார். பிற்காலத்தில் பிரிட்டிஷ் இராணுவ பொறியாளர் கர்னல் WM எல்லிஸ் என்பவர் கல்லணை கால்வாய் என்று புதிய ஆற்றினை உருவாக்கினார். இதன் மூலம் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளான ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2.5 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இதற்கும் அடித்தளமிட்டது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கல்லணையாகும். காவிரி நீரை சேமித்து டெல்டா மாவட்டங்களுக்கு பாசன வசதி தரும் மேட்டூர் அணை போல் இங்கு தண்ணீரை தேக்கி வைக்க இயலாது. ஆனால் பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும் தந்தை போல் காட்டாற்றின் வெள்ளம் போல் பொங்கி வந்த காவிரியை ஒழுங்குபடுத்தி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி சமவெளி பரப்பை பாதுகாத்து வருகிறது கல்லணை. தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால்.